ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, குடல் கிரேவி செஞ்சு கட்ட போகிறேன். குடலை வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போது இதைய குக்கரில் வேக வச்சிடலாம். இப்போது குடல் வந்து குக்கரில் தண்ணி குடல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். மூடி வச்சு ஒரு 6-7 விசில் விட்டுறலாம். இப்போது குடல் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 2 டேபிள்ஸ்பூன் குறுமிளகு போட்டிருக்கிறேன். இப்போது இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ பக்கம் தொளிச்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டு எல்லாம் பச்சையாக அரைச்சிடலாம். கருவேப்பில் 1/4 கில்லு போட்டுக்கோங்க. பூண்டு 5 பல்லு. இப்போ இது பச்சையாக அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் மசாலா அரைச்சிட்டேன். இப்போது நம்ம குடல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போது குடல் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை கிரேவி வதக்கிட்டு குடல் எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சும்மா வாசனை கலவாக கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினோடனேயும் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் மசாலா ஊற்றிட்டேன். வெங்காயம் வதங்கினோடனே மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம குடலை போட்டுடலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கொதிக்கணும். 1-5 மினிட்ஸ் இது மாதிரி கொதிக்க வைங்க. ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் குடல் ஆட் பண்ணிக்கலாம். நான் வேக வச்ச குடல்லாம் இப்போ இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும், நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், நல்லா ட்ரை கிரேவி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம குடல் கிரேவி ரெடி. இதில் கருவேப்பில் தூவி ஆஃப் பண்ணிடுங்க. நன்றி.